வெல்கம் டு ஹாப்பி தமிழ் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது, எப்போவுமே வந்து நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான சில விஷயங்களை தான் நான் ஷேர் பண்ணுவேன். அதே மாதிரி இன்றைக்கும் நம்ம வீட்டுக்கு தேவையான ரொம்ப முக்கியமான விஷயத்த தான் சொல்ல போகிறேன். ஸோ நம்ம வீட்டில் எப்போவுமே பூஜை பண்ணும்பொழுது நம்ம ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் பண்ணுவோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பிராணி போடுறது. இப்போ நிறைய பேர் வந்து சாம்பிராணி போடுறதே நம்ம மறந்துட்டோம். ஸோ அதுக்கு தான் வந்து இப்போ நிறைய கடைகளில் வந்து ரெடிமேடாக வந்து சாம்பிராணி வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ அதை வந்து நம்ம பயன்படுத்தும் போது அதில் ஒரு விஷயங்கள் நம்ம சேர்க்கும் பொழுது இன்னும் நம்ம வீட்டுக்கு நல்ல பலன் கொடுக்கும் அப்படின்றத தான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோவில் இந்த விஷயத்தையும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். வெண்கடுகு பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வெண்கடுகு வந்து ஸோ நம்ம சாம்பிராணியை வந்து நம்ம வீட்டில் வந்து வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணும் பொழுது அந்த காலத்தில் வந்து நிறைய நம்ம பழக்க வழக்கங்களில் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தாங்க. அதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா சாம்பிராணி போடுறது. சாம்பிராணி எதுக்கு போடுவாங்க அப்படின்னா, வீட்டில் வந்து அந்த புகை வந்து ஸ்ப்ரெட் ஆகும் பொழுது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே வெளியே போயிட்டு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து க்ரியேட் ஆகும் அப்படின்றதுக்காக தான் இந்த சாம்பிராணியை வந்து நம்ம வந்து பழங்காலத்துலேருந்தே வழக்கமாக நம்ம வீட்டில் போட்டுட்டு வருவாங்க. ஸோ இப்போ வந்து எல்லாமே ஃபாஸ்ட் லைஃப் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து நிறைய பேர் வந்து அந்த சாம்பிராணி போடுறதுக்கு கூட டைம் இல்லை அப்படின்றதுக்காக ஸோ வந்து நம்ம இந்த சாம்பிராணியை தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது பாருங்கள், இப்போ நம்ம வெளியே வந்து இந்த சாம்பிராணி வந்து கிடைக்குது. இது வந்து இப்போ நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் வந்து வெண்கடுகு மேலே போட்டிருக்கேன். உங்களுக்கு தெரியுதா பாருங்கள், இதுதான் வந்து வெண்கடுகு. நம்ம வெண்கடுகு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது. இது வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய திருஷ்டியெல்லாம் வந்து போக்குறதுக்கு வந்து இந்த வெண்கடுகு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து நம்ம இந்த வெண்கடுகை வந்து நிறைய யாகத்தில் ஹோமத்துலலாம் சேர்ப்பாங்க. என்னென்னா நம்மளுக்கு வந்து அந்த வெண்கடுகு புகை வந்து ஸ்ப்ரெட் ஆகும் பொழுது நம்ம வீட்டில் அந்த திருஷ்டியை வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய திருஷ்டி எல்லாமே போக்கிட்டு ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை நம்மளுக்கு கொண்டு வரும். ஸோ அதை தான் வந்து நம்ம எப்படி அந்த வெண்கடுகை மட்டும் நம்மளால் போட முடியாதுன்றதுக்காக தான் நான் வந்து இந்த சாம்பிராணி கப்பில் அந்த வெண்கடுகை போட்டு எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்றத நான் காமிக்க போகிறேன். ஸோ இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து இந்த கப் சாம்பிராணி கிடைக்குது. இது வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா கேட்டிங்கன்னா வந்து இந்த கப் சாம்பிராணியும் இந்த வெண்கடுகும் வந்து சேர்த்து அவங்க கொடுத்துருவாங்க. உங்களுக்கு நீங்கள் எப்போல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த டைமில் இந்த சாம்பிராணியோட இந்த வெண்கடுகை மேலே சேர்த்து நீங்கள் ஏற்றி வச்சுட்டிங்கன்னா போதும் ஒரு தட்டில். அது என்ன ஆகும்னா, அந்த சாம்பிராணி எரியும் பொழுது அது வந்து வெடிக்கும் பொழுது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கண் திருஷ்டியை வந்து போக்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ சாம்பிராணி எதுக்கு போடுவோம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு இப்போ வந்து சொல்கிறேன். சாம்பிராணி வந்து அதில் நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்களை வந்து கலந்துருப்பாங்க. வாசனை திரவியங்கள் எல்லாமே கலந்துருப்பாங்க. நம்ம வீட்டில் வந்து நம்ம லக்ஷ்மி வந்து நம்ம வீட்டில் நிலையாக இருக்கணும் அப்படின்னும் பொழுது நிறைய வீடியோவில் நிறைய பேர் நம்மளுக்கு நிறைய சொல்கிற விஷயங்கள் என்னென்னா, நம்ம வீடை சுத்தமாகவும் வாசனை மிகுந்த இடமாகவும் வச்சுக்கணும். ஸோ அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாளாவது நம்ம வீட்டில் வந்து சாமிக்கு வந்து வாசனை மிகுந்த பூக்களெல்லாம் போட்டு வீடை வந்து வாசனையாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக அது கூடவே வந்து நம்ம ஊதுபத்தி இந்த மாதிரி சாம்பிராணி பொருட்கள் எல்லாம் நம்ம வீட்டில் பயன்படுத்தும் பொழுது இன்னும் மேலும் மேலும் அதுக்கு வந்து பல மடங்கு சக்தி வந்து நம்ம வீட்டுக்கு அதிகரிக்கும். ஸோ இந்த புகை எங்கெல்லாம் போகுதோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய திருஷ்டிகள் எல்லாம் விலகும். அதே மாதிரி சயின்டிஃபிக் ரீசனும் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாம்பிராணியில் இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து நம்ம வீட்டில் ஏதாவது பூச்சிங்க ஏதாவது மூளையை முடுக்கில் வந்து தங்கியிருந்ததுன்னா அந்த பூச்சிகளையும் விரட்டி அடிக்கும். இது சயின்டிஃபிக்காக வந்து நம்மளுக்கு அந்த காலத்துலேருந்தே நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். நம்ம வந்து சாஸ்திரம்னு சொல்லி ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ஆனால் இதில் சயின்டிஃபிக்காகவும் சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு உண்மையாகவே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இப்போ இந்த சாம்பிராணி பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லா இடத்துலையுமே இயல்பாக கிடைக்குது. நம்ம இந்த வெண்கடுகு அதுதான் வந்து இதில் நம்ம வந்து முக்கியமாக நம்ம சேர்க்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. இப்போ உங்களுக்கு வெண்கடுகு நிறைய இடத்துல கிடைக்கல, அது வந்து நிறைய பேர் சொல்கிறீங்க. ஸோ உங்களுக்கு நம்ம ஹாப்பி தமிழ் சேனலில் நீங்கள் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த சாம்பிராணி கப்போடு சேர்ந்து அவங்க வெண்கடுகும் ஒரு பேக்கெட்டோட கொடுத்துருவாங்க. நீங்கள் அதை வந்து எப்போல்லாம் பயன்படுத்துகிறீங்களோ அப்போல்லாம் வந்து அது கூட கொஞ்சம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு வந்து இந்த நீங்கள் நிச்சயமாக இதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அதில் வந்து ஒரு நல்ல மாற்றங்கள் தெரியும். நீங்கள் எப்போல்லாம் விளக்கேற்றுறீங்களோ, நிறைய பேர் வந்து காலையில் வந்து தினமும் காலையில் விளக்கேற்றுற பழக்கம் இருக்குது. எப்போல்லாம் நீங்கள் விளக்கேற்றுறீங்களோ அப்போல்லாம் வந்து நீங்கள் சாம்பிராணி புகை போட்டு வீட்டில் வந்து விளக்கேற்றும் பொழுது வீடே வந்து ஒரு மங்களகரமாக வந்து நம்மளுக்கு மாறும். நிறைய விஷயங்கள், அதாவது எல்லா எப்போவுமே
தினமும் போடுறதும் வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம். வீட்டில் சாம்பிராணி அப்படி இல்லை முடியல, இது வந்து ஒரு பெரிய கஷ்டமான வேலை கிடையாது. நீங்கள் ஏற்றி வச்சிட்டிங்கன்னா அதை பார்த்துட்டு அதை பாட்டுட்டு அதை எரிஞ்சிட்டு அந்த சாம்பிராணி போகை வந்து நம்ம இருக்கக்கூடிய எல்லா இடம் எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதனால வந்து அது ஒரு பெரிய கஷ்டமான வேலையும் கிடையாது. அப்படி இல்லை டைம் இல்லை அப்படின்றவங்க கண்டிப்பாக வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையிலையும் நீங்கள் இந்த காலையில் எழுந்த உடனே சாமி கும்பிடும் பொழுது நீங்கள் இந்த மாதிரி வந்து சாம்பிராணி ஏற்றி வச்சிட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். மெயினாக வந்து இதை திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கண் திருஷ்டி வந்து ரொம்ப பொல்லாத ஒரு விஷயம். ஸோ வெளியே போனாலோ வந்தாலோ என்ன சொல்லுவாங்கன்னா கண் திருஷ்டி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து மெயினாக வந்து இந்த வெண்கடுகு முக்கியமாக கண் திருஷ்டி போக்குறதுக்கு ஒரு பெரிய பெரிய விஷயமாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க எல்லாருமே. அதே மாதிரி நிறைய பொருட்கள் வந்து கண் திருஷ்டிக்கு வந்து நம்ம வீட்டில் பண்ணுவோம். அதாவது வந்து இப்போ வந்து எல்லாருமே பார்த்திங்கன்னா வெட்டிவேர் விநாயகர் வாங்கி மாட்டி வைக்கிறாங்க. ஸோ அந்த வெட்டிவேர் விநாயகரும் வந்து வெளியே வந்து மாட்டி வைக்கும்பொழுது விநாயகர் படமாகவும் இருக்கும், அது கண் திருஷ்டி போக்குறதுக்காகவும் இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு தன ஆகாசன பொருட்கள் எது உங்களுக்கு வேணும்னாலும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியே நம்ம வாசலில் வந்து ஆகாய கருடக்கிழங்கு. அந்த ஆகாய கருடக்கிழங்கு வந்து நான் உங்களுக்கு நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன், நிச்சயமாக அது நீங்கள் வந்து வாங்கி கண்டிப்பாக மாட்டி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வித்தியாசம் தெரியும். சும்மா வந்து நான் பேசணுன்றதுக்காகவோ இல்லை இதுக்காகவோ சொல்ல, பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அதனாலே நான் சொல்கிறேன், அது வந்து கண் திருஷ்டியை போக்குறதுக்கு வந்து ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒரு அழகாக ஒரு ஆகாய கருடக்கிழங்கு நீங்கள் மஞ்சள் தடவி ஒரு மஞ்சள் கயிறு வந்து கட்டி நீங்கள் வந்து அதை நீங்கள் வாசலில் மாட்டினீங்கன்னா நிச்சயமாக வந்து உங்களுக்கு அதோட பலன் வந்து கூடிய விரைவிலே உங்களுக்கு தெரியும். வீட்டில் வந்து ரொம்ப அமைதி, அதாவது இந்த வெண்கடுகு ஆகாய கருடக்கிழங்கு இந்த விநாயகர் எல்லாமே வந்து வீட்டில் அமைதியும் சந்தோஷத்தையும் கொண்டு வரும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஹெல்த் அண்ட் வெல்த்தை வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக பார்த்துக்குவோம். வீட்டில் மகிழ்ச்சி இருந்தாலே நம்மளுக்கு வந்து ஹெல்த் வந்து ஆரோக்கியம் வந்து எல்லாருக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வீட்டில் இருக்கிறவங்க குழந்தைங்க எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக அமைதியாக இருக்கிறது தானே நம்ம விரும்புவோம். ஸோ அதுக்காக நீங்கள் உங்கள் நேரத்தில் வந்து ஒரு 2-3 நிமிஷம் ஒதுக்கி இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணும்பொழுது கண்டிப்பாக ஒரு நல்ல சேஞ்சஸ் தெரியும். ஸோ நீங்கள் வந்து பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சந்தோஷம். இந்த சம்பரணியெல்லாம் எழுத்தும் பொழுது வீடு வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப நறுமணமும் நல்லா கொடுக்கும். நம்ம மைண்டை வந்து ஒரு ப்ளசண்ட்டாக வச்சுருக்கோம். அந்த ப்ளசண்ட்டாக இருக்கும்பொழுது நம்ம வந்து செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே நம்ம புத்துணர்ச்சியாக செய்வோம். அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் நம்ம வீட்டில் வந்து பண்ணுறோம். நம்மளுக்கே வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். நம்ம வீடு நம்மளோட பூஜை அறையெல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப நல்லா சுத்தமாக இந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்மளுக்கே வந்து ஒரு மனசில் மகிழ்ச்சி வரும். லக்ஷ்மி கடாட்சம் நம்ம வீட்டில் இருக்குன்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இதுக்காக தான் வந்து பூஜை புனஸ்காரங்கள்லாம் அந்த காலத்துலேருந்தே வந்து ரொம்ப நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஃபாலோ பண்ணும்பொழுது நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து நம்ம ஹாப்பி தமிழ் சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரும்பொழுது இந்த மாதிரி நல்ல நல்ல இன்ஃபர்மேஷன்ஸ் நல்ல நல்ல பொருட்கள்லாம் உங்களுக்கு வந்து ரெகுலராக வந்து கிடச்சிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி உங்களுக்கு தேவையான தன ஆகாசன பொருட்கள் எதுவாக இருந்தாலும் கேளுங்க. சாமி சிலைகள் என்ன வேணாலும் சிங்கப்பூர் மலேசியா துபாயில் இருக்கிற நேயர்களும் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா கேளுங்க. சின்ன அஞ்சனக்கல்லேருந்து பெரிய பொருள் பித்தளை பொருள் பித்தளை விளக்கு வரைக்கும் இங்கேருந்து அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப நல்ல விலையில் ஒரிஜினல் பொருளை வந்து உங்களுக்கு வந்து சப்ளை பண்ணுவாங்க. நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி எல்லா பொருட்களையும் வாங்கி பயனடைங்க. மறக்காமல் ஹாப்பி தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும், அதாவது உங்களோட நண்பர்களுக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் மட்டும் இல்லாமல் உங்களோட நண்பர்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, பயனடைவாங்க. ஸோ நிறைய பேருக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை ரெகுலராக பார்த்துட்டு வாங்க. நாங்கள் போட போகிற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். தொடர்ந்து நாங்கள் வீடியோ வந்து நிறைய விஷயங்களை அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ நீங்கள் பார்த்து பயனடைங்க. மறக்காமல் ஹாப்பி தமிழ் சேனலில் பெல் பட்டன் அழுத்துங்க. ஸோ நம்ம ஹாப்பி தமிழ் சேனல் குரூப்பில் வந்து நீங்கள் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட நிறைய பொருட்கள் வாங்குறீங்க, வாங்கி பயனடைஞ்சிட்டு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ரிப்ளை பண்ணுறீங்க. கண்டிப்பாக வந்து புதுசாக வரவங்களுக்கும் வந்து அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்களோட பலன் வந்து நம்மளுக்கு வந்து கண்கூட தெரியுது. ஸோ இந்த மாதிரி நிறைய பொருட்கள் வந்து நம்ம ஹாப்பி தமிழ் சேனலில் வந்து நாங்கள் போட்டே இருக்கோம். அது மட்டும் வாங்குறது மட்டும் இல்லாமல்
இங்கே நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். கட்டாயமாக வந்து உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் தெரியும். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம நிறைய பார்த்துட்டே வரலாம். மறக்காமல் பெல் ஐக்கான் அழுத்துங்க. நாங்கள் போட போகிற வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். ஸோ இந்த சாம்ராணி வந்து உங்களுக்கு வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி வாங்கிக்கோங்க. என்ன குவான்டிட்டி, எவ்வளோ ப்ரைஸு, என்ன ஏதுன்றது எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு முதல்ல வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் நீங்கள் கண்டினியூவாக வாங்குறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நல்ல பொருள், நல்ல விஷயத்த நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது அதோட பலன் உங்களுக்கும் கிடைக்கும். வணக்கம், வாழ்த்துக்கள்.